ஹாய் ஹலோ வெல்கம் டு கிருத்திஸ் மைக்ரோலர்னிங் வித் கிருத்திகா இந்த வீடியோவில் கன்டெம்பரரி இண்டியா எஜுகேஷன் பேப்பரில் ராஷ்ட்ரீய உச்சத்தர் சிக்ஷன் அபியான் தட் இஸ் ரூஸா பற்றி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வி ஹவ் சீன் எஸ்எஸ்ஏ அண்ட் ஆர்ம்எஸ்ஏ அதாவது எலிமெண்டரி எஜுகேஷன் அண்ட் செகண்டரி எஜுகேஷனுக்கு கவர்மெண்ட்டோட பிளான்ஸ் என்ன அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அதை எப்படி அச்சீவ் பண்ணாங்க இல்லை அதில் என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க அந்த ஃபண்டிங் சிஸ்டம்ஸ் இதெல்லாமே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நவ் வி ஆர் கோயிங் இன் டு ஹையர் எஜுகேஷன் ரூஸா இஸ் அண்ட் ஸ்கீம் ஃபார் ஹையர் எஜுகேஷன் ஸோ ராஷ்ட்ரிய உச்சத்தர் சிக்ஷன் அபியான் ரூசா இட் இஸ் அ ப்ராஜெக்ட் லான்ச் ஆன் எய்த் ஜூன் டூ தௌசண்ட் தேர்டின் ஸோ திஸ் ப்ராஜெக்ட் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல எயித் ஜூன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இம்ப்ளிமெண்டட் பை எம்ஹெச்ஆர்டி எம்ஹெச்ஆர்டி இஸ் நத்திங் பட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் As a centrally sponsored scheme with contribution from state government and union territory, so this is the, the central government is sponsored the scheme with uh, contribution from the state government and union territories. So all the three levels of government—central government, state government, and union territories—to involve in uh, funding the schemes and in sponsoring the schemes or in implementing this particular project. The state government and the center through the project appraisal board will monitor the project annually. So both the state government and the central government is monitoring this. Scheme annually through project appraisal board. What are the components of RUSA?

காலேஜஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கிளப் பண்ணி ஒரு கிளஸ்டர் யூனிவர்சிட்டி மாதிரி கொண்டு வரத்துக்கும் நிறைய மாடல் காலேஜஸ் வந்து செட்டப் பண்ணுறதும் தான் உங்களுடைய இருந்தது சினர்ஜைஸ் ஒகேஷனல் எஜுகேஷன் வித் ஹையர் எஜுகேஷன் ஒகேஷனல் எஜுகேஷன் இஸ் ஸ்கில் டெவலப்பிங் எஜுகேஷனல் நாலேஜ் மட்டும் தேரி மட்டும் இருந்தால் ப்ராக்டிக்கல் நாலேஜ் நாலேஜும் நீட் ரைட் அந்த ஒகேஷன் டெவலப் பண்ண கேரியர் டெவலப் பண்ணுறதுக்கான எஜுகேஷனையும் ஹையர் எஜுகேஷனோட இம்ப்ளை பண்ணணும் ஸோ இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசி ரினியூவ் பண்ண ரிவைஸ் பண்ணதுலையும் தே ஹவ் இன்க்ளூடடட் திஸ் ஈவன் இந்த ஹையர் எஜுகேஷன் தட் இஸ் ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் லெவல்லே செகண்டரி ஹையர் செகண்டரிலேயே டுவெல்த் ஸ்டாண்டர்ட் லெவல்லே யூ கேன் டேக் அப் யுவர் ஒகேஷன் உங்கள் கேரியர் சம்மந்தப்பட்ட த அந்த மாதிரியான ஒரு கோர்ஸ் வந்துட்டு நம்ம ஹையர் செகண்டரியில் எடுக்கிற மாதிரி நியூ எஜுகேஷன் பாலிசியில் கூட இம்ப்ளை பண்ணியிருக்காங்க இப்போது சப்போர்ட்ஸ் ரிஃபார்மிங் ரீஸ்ட்ரக்சரிங் அண்ட் பில்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸோ இன்ஸ்டிடியூஷனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் த பில்டிங் எல்லாமே வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறது இட் தே திட் வாஸ் ஒன் ஆஃப் த எம் இன் ரூல்ஸாக வாட் ஆர் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ரூசா அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அவங்க விஷன் எதை நோக்கி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா டு அச்சீவ் தி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ரேஷியோடஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ பர்சன்ட் பை டுவெல்த் பிளான் அண்ட் தேர்ட்டி டூ பர்சன்ட் பை தேர்டீன்த் அனுவல் பிளான் ஸோ இந்த ஃபைவ் இயர்ஸ் பிளான் இந்த மாதிரி வரும் இல்லையா அதில் வந்து டுவெல்த் பிளான் டுவெல்த் ஃபைவ் இயர் பிளான் அந்த டைமில் வந்துட்டு டு அச்சீவ் த என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ பர்சன்ட் அண்ட் பை தேர்ட்டீன்த் பிளான் தே நீட் தேர் அச்சீவ்மெண்ட் டு பி இன்க்ரீஸ் அப் டு தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் டு இம்ப்ரூவ் தி ஓவரல் குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தட் இஸ் இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர் அட்டானமி கவர்னிங் எல்லாமே வந்துட்டு ஸ்டேட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதும் அவங்களுடைய இதுவானது டு என்ஷூர் ரிஃபார்ம்ஸ் இன் அஃபிலேஷன் அக்கடமிக் அண்ட் எக்ஸாமினேஷன் சிஸ்டம்ஸ் Affiliation of the colleges, the academic the way they teach, the syllabus they teach, and the examination systems. Idi to reforms ensure adequate availability of quality faculty and capacity building. To bring up a good quality education, you need quality of uh, faculties and good capacity of the buildings. Enable the atmosphere to do both research and innovations. When it comes to higher educations you need reservation research and innovations. நிறைய இப்போ பிஹெச்டி ஸ்காலர்ஸ் அவங்க அந்த மாதிரி எம்எஸ்சி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரிஸ்லாம் பார்த்தோம்னா திட் யூல் பி ரிசர்ச் ஓரியன்ட் அண்ட் யூ நீட் மெனி கிரியேட்டிவ் திங்கிங் அண்ட் இனோவேட்டிவ் ஐடியாஸ் அண்ட் இனோவேஷன்ஸ் இன் தட் டு பிரிங் தோஸ் தி நீட் அ குட் அட்மாஸ்பியர் அதை வந்துட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அப்ஜெக்டிவாக இருந்தது கிரியேட்டிங் அடிஷ்னல் கெப்பாசிட்டி இந்த த இன்ஸ்டிடியூஷன் எஸ்டாப்ளிஷிங் நியூ இன்ஸ்டிடியூஷன் செட்டிங் அப் இன்ஸ்டிடியூஷன் இன் அன்சர்வ்ட் அண்ட் அண்டர் சர்வ்ட் ஏரியாஸ் ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஒரு இன்ஸ்டியூஷன் டெவலப் பண்ணுறது மட்டும் எய்ம் கிடையாது இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸில் அடிஷ்னல் கெப்பாசிட்டிஸ் கொண்டு வரணும் அது இல்லாமல் நியூ இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொண்டு வரணும் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்கே கூட இருக்கணும் இன் அண்டர் சர்வ்ட் ஏரியாஸ் விச் மீன் இன் ரிமோட் ஏரியாஸ் ட்ரைபல் ஏரியாஸ் ரூரல் ஏரியாஸ் அங்கேயும் நல்ல ஹையர் எஜுகேஷன் இருக்கிறதுக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறதே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு சி ஷெட்யூல்ட் காஸ்ட் அண்ட் ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் சோஷியலி பேக்வர்ட் கிளாஸஸ் இன்க்ளூஷன் ஆஃப் விமன் மைனாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் ஸோ ஹூவர்ஆல் வில் பி டினைட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்ரெடி ஒரு ஹை கிளாஸ்லையோ இல்லை நல்ல எக்கானமி லெவலில் ஸ்டேட்டஸில் அர்பனில் இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பீப்புள்ஸ்க்கு வந்து தே கேன் ஈஸிலி ஹாவ் அசஸபிலிட்டி அவைலபிலிட்டி அண்ட் அஃபோர்டபிலிட்டி எல்லாமே கிடைச்சிடும் பட் ஹூ வில் பி டினை ஆஃப் தீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் பி இப்போ பேக்வர்ட் கிளாஸஸ் எக்கானமியில் பேக்வர்ட் கிளாஸஸ் சோஷியலி பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸில் அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்க மெயின்லி கேர்ள்ஸ் விமன் இன்க்ளூஷன் ஆஃப் விமன் ஐ மீன் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் விமன்ஸ் இருக்கும் அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள்ஸ் இந்த மாதிரியான பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டினை ஆகிருக்கும் ஸோ டு கிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் தோஸ் பீப்புள்ஸ் வாஸ் ஆல்சோ தயர் மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஸோ தீஸ் ஆர் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ரூசா சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரோஸா ஸோ இஃப் தீஸ் ஆர் திபெக்டிவ் அப்போ அவங்களோட ஃபீச்சர்ஸ் என்னவாக இருக்கும் இந்த அப்ஜெக்டிவ்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இப்போ ஒரு நல்ல பில்டிங் கொண்டு வரணும் நல்ல கெப்பாசிட்டி இருக்கணும் அப்படின்னா அதை என் கெப்பாசிட்டி ஆஃப் பில்டிங் என்ஹான்ஸ் பண்ணுறது அதுக்கு என்ன ஒர்க் பண்ணணுமோ அதுதான் வந்துட்டு அவங்களோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸாக இருக்கணும் ஸோ பேஸ்ட் ஆன் தி அப்ஜெக்டிவ்ஸ் வாட் ஆர் ஆல் தாலியன்ட் ஃபீச்சர்ஸ் தே ஹேட் It would create new universities through upgradation of existing autonomous colleges and conversion of colleges into clusters. So, universities colleges conversion was their job. In that case, to creating new universities and upgrading the existing colleges was their first salient features. Then creating new model degree colleges, new professional colleges and infrastructure ടു ദി യൂണിവീസ് അൻ്റ് കാലേജസ് സോ നൂ മാഡൽ കാളേജസ് കൊണ്ട് വരണം അതേമാതിരി പ്ലഫഷ്നൽ കാലേജസ് പ്ലഫഷണൽ കാലേജസ് ഇഞ്ചിനിയറിംഗ് ഡാക്ടർസ് എംബിബിഎസ് അത് മാറി കാലേജസ് ഇൻഫ്രാസ്ട്രക്ചർ ഇത് കംപ്ലീറ്റ് ഇൻഫ്രാസ്ട്രക്ചറോടെ യൂണിവേർസിറ്റീസ് അൻ്റ് കാളേജസ് വന്നിട്ട് സപ്പോർട്ട് പണനും

So, it synergize vocational education with higher education so skill based education vocational education, higher education order uh, synergize so these are all the features and to add upon it also supports reforming restructuring and building capacity of institution in participating states so குட் ஸ்ட்ரக்சரோட ரீஃபார்டு பில்டிங்ஸ் வேணும் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் இட் இன் இன்டெகிரேட்ஸ் த ஸ்கில் டெவலப்மெண்ட் எஃபர்ட்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் த்ரூ ஆப்டிமம் இன்டர்வென்ஷன்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ண அந்த கவர்மெண்ட்டோட எஃபர்ட்ஸை இன்டெகிரேட் பண்ணி ஸ்கில் டெவலப்மெண்ட்டையும் கொண்டு வந்தாங்க இட் ப்ரமோட்ஸ் ஹெல்தி காம்படிஷன் அமங் த ஸ்டேட்ஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன் டு அட்ரஸ் வேரியஸ் கன்சர்ன்ஸ் ரிகார்டிங் குவாலிட்டி ரிசர்ச் அண்ட் இன்ஸ் இனோவேஷன் ஸோ திட்ல்டு அப்ஜெக்டிவில என்ன இருக்கணும்னு சொன்னாங்க ஒரு ரிசர்ச்சுக்கும் இன்னோவேஷனுக்கும் ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு இது வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த ஹெல்தி காம்படிஷனை வந்து ஸ்பேஸ் கொடுத்து அந்த ஹெல்தி காம்படிஷன் டெவலப் பண்ணி ஸ்டேட்ஸ்க்கும் இன்ஸ்டியூஷன்ஸுக்கு நடுவில் இந்த ரிசர்ச் குவாலிட்டி இன்னோவேஷன் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது அவங்களுடைய சாலிண்ட் ஃபியூச்சராக இருந்தது இட் என்ஷூஸ் கவர்னன்ஸ் அகாடமிக் அண்ட் எக்ஸாமினேஷன் ரிஃபார்ம் எஸ்டாப்ளிஷ் பேக்வர்ட் அண்ட் ஃபார்வர்ட் லிங்கேஜஸ் பிட்வீன் ஸ்கூல் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ஜாப் மார்க்கெட்

ஒரு ப்ராப்பர் லிங்கேஜ் பாண்டிங்கை வந்து பில்ட் அப் பண்றதுக்கு ஒரு குட் அகடமிக்கும் அதனுடைய எக்ஸாமினேஷன் ரிஃபார்ம்ஸ் அசஸ்மெண்ட்டும் ப்ராப்பராக இருக்கணும் ஸோ அதை வந்து ப்ராப்பராக்கிறது வந்து இவங்களுடைய ஒரு மெயின் ஃபீச்சரா இருந்தது ஃபீச்சர்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் இஃப் ரூசா ஹேஸ் டு கோ ஆன் இட் நீட்ஸ் அ ப்ராப்பர் ஃபண்டிங் சிஸ்டம் ஸோ ரூசாக்கு வந்து ப்ரோ ஃபண்டிங் வந்து யார் ப்ரொவைட் பண்ணா எப்படி வந்து அவங்களுக்கு இதுக்கான ஸ்பான்சர்ஸ் கிடைச்சது எங்கேருந்து பட் பார்த்தோம்னா ரூசா ஆஸ் வி டோல் ஏர்லியர் இட் சென்ட்ரல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் டைரக்ட்லி டு தி ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி கவர்மெண்ட் ஸோ ஃபண்டிங் சிஸ்டம் இஸ் கிவன் ரூசாக்கு ஃபண்டிங் சிஸ்டம் ஃபஸ்ட்டு அலாட் பண்ணுறது ப்ரொவைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா எம்எச்ஆர் டி எம்எச்ஆர்டி டேரக்ட்லி கிவ்ஸ் டு ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி கவர்மெண்ட்ஸ் ஃப்ரம் தி ஸ்டேட் ஆர் யூடி டி பட்ஜெட்ஸ் திட் இஸ் யூனியன் டெரிட்டரி பட்ஜெட்ஸ் இட் கோஸ் டு இண்டிவிஜுவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு போயிடும் அங்கிருந்து இண்டிவிஜுவல் இன்ஸ்டிடியூஷனுக்கு போயிடும் அமங் அமௌண்ட் ஆஃப் ஃபண்டிங் எப்படி அலாட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இட் கே சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் டோட்டல் அண்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் வில் பி கான்ட்ரிபியூட்டட் பை ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரீஸ் கவர்மெண்ட் ஸோ அஸ் வி டோல்ட் ஏர்லியர் இட் இஸ் அண்ட் ஜாயிண்ட் வென்ச்சர் ஆஃப் ஆல் த த்ரீ தட் இஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் ப்ரொவைட் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் த ஃபண்ட் அண்ட் ரிமைனிங் ஃபார்ட்டி பர்சன்ட் வில் பி கிவன் By, by the particular state or union territories where the institution is lied upon. All the funding would be norm based and future funding will be outcome based. So okay. uh, just like that one the funding allowed

ஃபார் தேட் ஃபஸ்ட் ஃபண்டிங்ஸ் ஆல்சோ தே ஹாவ் சம் நார்ஸ் அண்ட் ரூல்ஸ் டு பி ஃபாலோட் ஸ்டாண்டர்ட்ஸ் நார்ஸு அதுக்கான சில என்ன சொல்கிறது டெட் பேஸ் லைன்ஸ் இதெல்லாமே இருக்குது அதை ஃபாலோ பண்ணி தான் ஃபண்டிங்கே அலாட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இன்னும் ஃப்யூச்சரில் ஃபண்டிங் தேவை அப்படின்னு நினச்சோம்னா அது வந்து அவங்களுடைய அவுட்கம்மை பேஸ் பண்ணி மட்டுமே அங்கே அலாட்மெண்ட் இருக்குது ஃபண்டிங் டு த ஸ்டேட்ஸ் இஸ் பேஸ்டு ஆன் தி அப்ரைசல் ஆஃப் தி ஸ்டேட் ஹையர் எஜுகேஷன் பிளான் தட் இஸ் எஸ்ஹெச்இபி எஸ்ஹெச்இபி வந்து அவங்க எப்படி அதுக்கான அப்ரைசல் கொடுத்துருக்காங்களோ அதாவது அது இஷ்யூஸ் ஈக்குவட்டி எக்ஸலன்ஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க என்ன அப்ரைசல் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டேட்டோட ஃபண்டிங் இருக்குது எக்ஸ்கியூஸ் மீ ஸ்டேட் ஹையர் எஜுகேஷன் கவுன்சில்ஸ் தட் இஸ் ஹெச்எஸ் எஸ்ஹெச்இசி வில் ஹாவ் டு அண்டர்டேக் பிளானிங் அண்ட் எவல்யூவேஷன் In addition to other monitoring and capacity building functions.

வெரி குட் காலேஜ் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் யூ யூ சுட் நாட் ஃப்ளோ இன் டூ தட் ஓவர் க்ரௌடிங்கும் இருக்கக்கூடாது அந்த க்ரௌடிங் வச்சு நம்ம கமர்ஷியல் சேஷனும் பண்ணக்கூடாது ஜஸ்ட் ஃபார் சேக்கு ஜாஸ்தியாக சீட்டு அலாட் பண்ணுறது மேனேஜ்மெண்ட் கோட்டர்ஸு அதுக்கான ஃபீஸு ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த மாதிரி இது எல்லாமே வந்து இஷ்யூஸ் ஆகாமல் ப்ராப்ளம்ஸ் ஆகாமல் பார்க்க வேண்டியது வந்து இந்த ஸ்டேட் ஹையர் எஜுகேஷன் கவுன்சிலோட ஒர்க் ஸோ வாட் இஸ் கிவன் ஹியர் எம்ஹெச்ஆர்டி எம்ஹெச்ஆர்டி த ஃபஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் தே கிராண்ட் ஃபார் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஓகே தீஸ் எம்ஹெச்ஆர்டி கிராண்ட் ஃபார் இன்ஸ்டிடியூஷன்ஸ் த்ரூ தி ஸ்டேட் ஹையர் எஜுகேஷன் கவுன்சில்ஸ் திஸ் ஸ்டேட் ஹையர் எஜுகேஷன் கவுன்சில்ஸ் ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் த ஃபண்ட்ஸ் வாட் தே கேவ் டு த யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் ஸோ எம்ஹெச்ஆர்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கிட்டே இருந்து ஃபண்ட் அலோக்கேட் ஆகிட்டு இன்ஸ்டியூஷனுக்கு அலாட் ஆகிட்டு அது வந்து எஸ்ஹெச் சிட்ட கொடுக்குறாங்க ஹெச்எஸ்சிசி வந்து அவங்க கெப்பாசிட்டி என்ன அவங்க பில்டிங் ஃபங் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அவங்க எப்படி ப்ளான் பண்ணுறாங்க அவாலுவேட் பண்ணுறாங்க ஓவர் க்ரௌடிங் ஓவர் கமர்ஷியலைசேஷன் இந்த இஷ்யூஸெல்லாம் பேஸ் பண்ணி அந்த ஃபண்டை வந்துட்டு ப்ராப்பராக எந்தெந்த யூனிவர்சிட்டிக்கு வேணுங்கிறது எந்தெந்த காலேஜஸ்க்கு வேணும்னு அவங்க அலாட் பண்ணுறாங்க இந்த யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ்க்கு வந்து திருப்பியும் ஃபியூச்சரில் ஃபண்ட் வேணும் அவங்களுக்கு டிமாண்டாக இருக்குது ரிசோர்ஸஸ் வேணும் அப்படின்னாலும் தே ஹாவ் டு அட்ரஸ் டு எஸ்ஹெச்இசி திஸ் எச் எஸ்ஹெச்இசி ஸ்டேட் பிளான்ஸ் மூலியமாக அதாவது எஸ்ஹெச்சிபிங்க பார்த்தோம் இல்லையா ஸ்டேட் ஹையர் எஜுகேஷன் பிளான்ஸ் அவங்க மூலியமாக இவங்க வந்து எம்ஹெச்ஆர்டிக்கு அவங்க வந்து அந்த ஃபண்ட ரிசோர்ஸஸ் வேணும் அப்படின்னு கொடுக்குறாங்க இந்த ஃப்யூச்சர் ஃபண்டிங்ஸ் டிமாண்டட் ரிசோர்ஸஸ்லாம் எப்படி கிடைக்கும்னா பேஸ்டு ஆன் தயர் அவுட்கம் அவங்க அவுட்கம் எப்படி இருக்குது அவங்க எப்படியான ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லை க்ரோத் கிராஃப் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் ஃபியூச்சர் ஃபண்டிங்ஸ் வந்து அவங்க அலாட் பண்ணுவாங்க திஸ் இஸ் தி ஃபண்டிங் ஃபார் ரூசா இந்த பேஸ் பண்ணி தான் ரூசாவுக்கு வந்துட்டு ஃபண்டிங்ஸ் எல்லாமே கிடைக்குது in spite of all these, they have a very superb objective salient futures, and the flow of, fund, flow of funding they have not achieved what they thought of so what are the challenges in achieving rosa is Gender disparity As usual gender disparity this is the main thing which comes in all the challenges. SSA Vagatum, RMSA Vagatum, R USA Rusa Vagatum, Ilainiwara integrated education, Edua Wanalam Radalum. First thing gender disparity is over there. തെൻ ഇൻ അഡടഡിക്ക്വേറ്റ് ഇൻഫ്രാസ്ട്രക്ചർ ദോ ദേ ഹ് പ്പ്പർ അലാറ്റ്മെൻറ്റ് ആഫ് ഫണ്ടിങ് സിസ്റ്റംസ് ഇൻ അഡഡിക്കുവേറ്റ് ഇൻഫ്രാസ്ട്രക്ചർസ് ഇൻഫ്രാസ്ട്രക്ചർ വന്ന് കംലീറ്റാ അഡിക്വേറ്റാ പ്ലാപ്പറാവും ഇല്ല ലോ ഇൻസ്ട്രിയൽ ട്രെയിനിങ് ഒക്കേഷ്നൽ ട്രെയിനിങ് അത് ഇൻഡസ്ട്രിയൽ ട്രെയിനിങ് ഫേക്കൽക്കാണ് ട്രെയിനിങ് എല്ലാം വന്നിട്ട് കൊഞ്ചം ലോവായി Uh, faculty crunch as we told decline in the research see so, yeah higher education research innovation and the research department decline when they are large affiliations all these stand as an uh, important challenges in achieving this rashtriya uchatar siksha abhiyan that is rosa which is the scheme for higher education so as of now what we gone through is the we have seen SSA and RMSA. So elementary education SSE, uh, secondary education RMSA and higher education RUSA has been completed.